மலையாள நடிகர் ஆசிஃபலியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட இசையமைப்பாளர் ரமேஷ் நாராயணனுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அந்த தருணத்தை அமைதியா புன் சிரிப்போட கடந்த ஆசிஃபலியை ரசிகர்கள் பாராட்டியும் வராங்க. மலையாளத்துல மிகவும் பிரபலமான எழுத்தாளரும் திரைக்கதை ஆசிரியருமான எம் டி வாசுதேவன் நாயரோட சிறந்த சிறுகதைகளை அடிப்படையாக கொண்டு மனோரதங்கள் என்ற ஆந்தாலஜி திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. 9 கதைகள் கொண்ட அந்த ஆந்தாலஜி படத்தை 8 இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த ஆந்தாலஜி படத்துல உலகநாயகன் கமலஹாசன், மோகன்லால், மம்முட்டி உள்ளிட்ட மூத்த நடிகர்கள் முதல் ஃபகத் ஃபாசில், ஆசிஃப் அலி, பார்வதி, அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட சமகால நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. மனோரதங்கள் ஆந்தாலஜி படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா ஜூலை 16 கொச்சியில நடைபெற்று இருக்கு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 15 G5 OTT தளத்துல வெளியாகவும் இருக்குது. மனோரதங்கள் ஆந்தாலஜி படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் அனைவரும் பிஸியா இருக்க பிரபல மலையாள இசையமைப்பாளரான ரமேஷ் நாராயணன் நடந்து கொண்ட விதத்திற்காக அவங்கள இணையவாசிகள் திட்டி தீத்து வராங்க. ரமேஷ் நாராயணன் அப்படி என்ன பண்ணாருன்னு பாக்கலாம். ரமேஷ் நாராயணன் என்ன நின்டே மொய்தீன் உள்ளிட்ட முக்கிய படங்களுக்கு இசையமைத்து நிறைய ஹிட் ஆல்பங்களை கொடுத்தவர். இதனோட ஒரு பகுதியா ஆசிஃபலி நடித்துள்ள மனோரதங்கள் படத்துக்கும் அவர் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில ட்ரைலர் வெளியீட்டு விழாவோட ஒரு பகுதியா படத்துல பங்களித்த இசையமைப்பாளர் ரமேஷ் நாராயணனுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த விருது மலையாள நடிகர் ஆசிஃபலி பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்த ரமேஷ் நாராயணனுக்கு நடந்து வந்து கொடுக்கிறாரு. அப்ப ரமேஷ் நாராயணன் அந்த விருதை வாங்காம அவர்கிட்ட இருந்து பிடுங்கி படத்தோட இயக்குனரான ஜெயராஜ கொடுக்க சொல்றாரு. மிகவும் சங்கடத்துக்குள்ளான ஆசிஃபலி அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த நேரத்தை சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இந்த வீடியோ இணையத்துல வைரலானதை தொடர்ந்து இசையமைப்பாளர் ரமேஷ் நாராயணனை இணையவாசிகள் திட்டு தீத்துட்டு வராங்க. மேலும் சங்கடத்தை ஏற்படுத்திய அந்த தருணத்தை இனிமையாகவும் புன்சிரிப்புடனும் கடந்து சென்ற நடிகர் ஆசிஃபலிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வராங்க. இணையதளத்துல வீடியோ வைரலானதை தொடர்ந்து இசையமைப்பாளர் ரமேஷ் நாராயணன் ட்ரைலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில போது என்ன மேடைக்கு அழைக்காதது வருத்தம் அளிச்சது. ஆசிஃபலி தான் எனக்கு விருது கொடுக்க வராருங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு வயதாகி விட்டது. யாரையும் அவமதிக்கவோ பாகுபாடு காட்ட வேண்டும் என்றோ நான் எப்போதும் நினைச்சதில்ல. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்கு வருந்துகிறேன். ஆசிஃப் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் ஒருவர். நான் தவறு செய்திருக்கும் பட்சத்துல ஆசிஃபை நேர்ல அழைத்து மன்னிப்பு கேட்கவும் தயாராக உள்ளேன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. என்னதான் அவர் மன்னிப்பு கேட்டாலும் ரமேஷ் நாராயணனுடைய இந்த விளக்கத்தை ஏற்க மலையாள சினிமா ரசிகர்கள் தயாரா இல்ல. மேடையில ஜெயிச்சது நீங்க அல்ல ரமேஷ் நாராயணன், ஆசிஃப் அலியோட பெருந்தன்மைதான் என மலையாள ரசிகர்கள் அவருக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டும் வராங்க.